ஜெர்மன் சான்சலருக்கு விமான நிலையம் ஒன்றில் காத்திருந்த அதிர்ச்சி. இஸ்ரேல் ஹமாசுடனான போரில் இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதற்காக அந்நாட்டுக்கு சென்றிருந்த ஜெர்மன் பிரதமர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் ஏவுகணை தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக விமான நிலைய தரையில் படுக்க வைக்கப்பட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களில் காசா நகரம் உருக்குலைந்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட் குண்டு வீதிகளை வீசியும் இஸ்ரேல் நகரம் ஊடுருவியும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதனால் இரு தரப்பிலும் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து 13வது நாளாக இன்றும் வன்முறை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஹமாசுடனான போரில் இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதற்காக ஜெர்மன் பிரதமர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அந்த நாட்டுக்கு சென்றிருந்தார். கடந்த 17ஆம் தேதி இரவு அவர் ஜெர்மன் திரும்புவதற்காக விமானத்தில் ஏறிய போது இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடாத்தினர். அதனையடுத்து விமான நிலையம் அருகே எச்சரிக்கை எழுப்பப்பட்டது. உடனே விமானத்தில் இருந்து ஷால்ஸையும் அவருடன் வந்திருந்தவர்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றிய பாதுகாவலர்கள் பாதுகாப்புக்காக அவரை தரையில் படுக்கச் செய்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் விமானத்தில் ஏறி ஜெர்மன் புறப்பட்டார்.